ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஸ்டேஷன் ஹியர். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி அவங்ககிட்ட பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ கண்டுபிடிச்ச மார்கோனிலிருந்து சானிடைசர்லேருந்து சரக்கு எடுக்கலாண்டா அப்படின்னு நம்மளா சொல்லி கொடுத்த நம்ம தமிழ்நாட்டு பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே மூலை தான். ஆனால் அந்த மூலையை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அங்கே ரியல் மேட்டரே இருக்குது. மேட்டர் அப்படின்னோட நீங்கள் வேறு எங்கேயோ போயிடாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூலையை கஷ்டப்பட்டு கசக்கி புரிஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு வித்தியாசமான ஒரு அஞ்சு இன்வென்ஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? வாங்க வீடியோவில் போகலாம். திஸ் இஸ் டைம் டு நோ. மொதல் இன்வென்ஷன், எ வாக்கிங் ஸ்லீப்பிங் பேக். யாரா இந்த சோம்பேறி பைய இப்போ பாரு தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்க, டி நான் சோம்பேறி இல்லடா, நான் நடந்துகிட்டே தூங்கண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த பேக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கும்போது ஓடும்போது எங்கே வேணாலும் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு பிளாங்கெட் மாதிரி உடம்புல போட்டுக்கணும், போட்டுக்கிட்டு போனீங்கன்னா ரெயின் கோட்டே போட தேவையில்லை, இதுவே ஒரு ரெயின் கோட் மாதிரி இருக்கிற இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன, இதை போட்டு நீங்கள் ரோட்டில் போனால் ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் உங்களை கேவலமாக பார்ப்பான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு நாய் உங்களுக்கு கண்டிப்பாக விடாது. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ சிக்கனை கருப்பு கலர் பாலித்தீன் கவரில் போட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ ரோட்டில் இதை போட்டு போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும், கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் போகணும். ரெண்டாவது விஷயம், ஷூ அம்பிரலாஸ். இது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷூக்கும் ஒரு குளர் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சது தான் இப்படிப்பட்டதான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூவை நீங்கள் போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சேர் உங்கள் மேலே பட்டாலும் சரி, உங்கள் சாக்ஸ் நினைவே நினையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ஸ் நினையாது ஓகே தான், அதுக்காக இப்படி ஒரு அம்பிரலாவை டெய்லி காலில் கட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்த மூணாவது விஷயம், இது எவனோ கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறப்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கை வலிக்குதே அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு தாங்க இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஹோவர் பிரெல்லா. ஓவர் பிரெல்லா அப்படின்னு ஓவரா சீன் போகிற ஒரு பொண்ணோட பேர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓவர் பிரெல்லா அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு மேலே நம்ம பிடிக்காமே நமக்கு ஒரு குடை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வித்தியாசமாக யோசிச்சு கண்டுபிடிச்சதாங்க இப்படி ஒரு கண்டுபிடிப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ட்ரோன் செட்டப் இருக்குங்க. அந்த ட்ரோன் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையை எனி டைம் கேட்ச் பண்ணி உங்கள் தலை எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் மூவ் ஆகி உங்களுக்கு ஒரு நேரில் தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தாங்க. அடுத்து நாலாவது விஷயம், நாலாவது கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசமான கண்டுபிடிப்பு அப்படிதாங்க சொல்லணும். இதுக்கு பேர் சன்ஷேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரோ 10 அடியர் இன்ஜினியரிங்கில் வச்சுட்டு திரும்ப நான் போய் எழுத எனக்கு விருப்பமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் கிளாஸஸ் அப்படின்றதே சூரிய ஒளியிலேருந்து நம்ம கண்ணை பாதுகாக்க தான். அது கூட தெரியாது இந்த முட்டாப்பை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்களே பாருங்கள். அது நம்ம இப்போ சன்னலுக்கு மட்டும்தான் ஸ்கர்டன் போட முடியுமா, கண்ணாடிக்கும் நான் போடுவேன்டா அப்படின்ட்டு ஒரு ஸ்கர்டன் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. இதை போட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ரோட்டில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, உங்களை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை போட்டு போக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அஞ்சாவது கண்டுபிடிப்பு, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கஜினி படத்தை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. அப்படி என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிப்பை எங்கே போடணும், பேண்ட்டை எங்கே பிடிக்கணும், இந்த காலை எந்த பக்கம் விடணும், இந்த காலை எந்த பக்கம் விடணும், ஃபோனை எங்கே வைக்கணும், பெல்ட்டை எங்கே போடணும் போன்ற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பேண்ட் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் பேண்ட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் பேண்ட் யாருக்கு வரும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டில் பை ஃப்ரம் ஜேசன்.